நமது வரலாறு நமக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். பாதைக்கு வரலாறு தேட வேண்டிய நிலைமை பிறருக்கு, வரலாற்றுக்கு புத்தகமே போடும் நிலைமை தமிழர்களுக்கு. தமிழனின் சாதனை பட்டியல்களில் சில உங்களுக்காக. கல்லணை. உலகிலுள்ள அணைகளுக்கு முன்னோடியான கல்லணை கட்டப்பட்டு 1000 ஆண்டுகள் முடிய போகும் நிலையிலும், நொடிக்கு 2 லட்சம் கன அடி நீர் செல்லும் காவிரியை, கரை புரண்டோடும் காற்றாற்றை தடுத்து கரிகாலன் அணை கட்டிய தொழில்நுட்பத்தை இன்றைய ஆங்கில அறிவியலாளர்களால் கண்டறிய இயலவில்லை. மாமல்லபுரம். கடற்சீற்றத்திற்கு இடையே கடற்கரையோரமாக 1400 ஆண்டுகளுக்கு முன் பெரும் பாறை ஒன்றின் முகப்பை மட்டுமே பட்டையாக செதுக்கி அதன் பின் உள்நோக்கி குடைந்த வகையில் உருவாக்கப்பட்டவையே மாமல்லபுரம் குடவரை கோயில்கள். மாமல்லபுரத்தின் உச்சி கோபுரம் மட்டும் 60 அடி. கோபுரத்தை தாங்கும் வகையில் முதலில் தூண்கள் செதுக்கப்பட்டன. மாமல்லபுரத்தை உலக வழி தோன்றல் சின்னமாக யுனெஸ்கோ அறிவித்துள்ளது. அங்கோர்வாட் கோயில். உலகின் மிகப்பெரிய கோயிலை 2nd சூரியவர்மன் என்ற தமிழ் மன்னன் கம்போடியாவை கைப்பற்றிய போது அங்கு உள்ள அங்கோர்வாட் என்ற இடத்தில் இக்கோயிலை கட்டியுள்ளான். இன்று வரை உலகில் கட்டப்பட்ட வழிபாட்டு தலங்களிலேயே இதுதான் மிகப்பெரியது. திரும்பிய திசையெல்லாம் சிற்பங்கள். இந்த கோயிலின் 4 பக்க சுற்று சுவர்களும் முறையே 3.6 கிலோமீட்டர்கள் நீளமுடையவை. 40 ஆண்டுகளில் இது கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கட்டினால் கூட 300 ஆண்டுகள் ஆகும். இக்கோயிலின் முழு உருவத்தை காண வானத்தில் 1000 அடிக்கு மேல் சென்று அங்கிருந்து பார்த்தால் மட்டுமே இதை முழுமையாக ஒளிப்படம் எடுக்க முடியும். இதன் முழு கட்டிடமும் அப்போதுதான் பதிவாகும். திருநள்ளாறு காரி ஈசன் கோயில். எந்த ஒரு செயற்கைக்கோளும் தமிழ்நாடு அருகில் உள்ள புதுச்சேரி திருநள்ளாறு காரி ஈசன் கோயிலுக்கு மேல் நேர் உள்ள வான்பகுதியை கடக்கும் போது 3 வினாடிகள் செயலிழந்து விடுகிறது. அதே நேரத்தில் செயற்கைக்கோள்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இதை பற்றி நாசா அறிவியலாளர்கள் ஆராய்ந்தனர். முடிவு வியப்பை தந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் கண்ணுக்கு தெரியாத கருநீல கதிர்கள் அந்த கோவிலின் மேல் விழுந்து கொண்டே இருக்கிறது. 1.5 வருடங்களுக்கு 1 முறை நடக்கும் சனிப்பெயர்ச்சியின் போது இந்த கருநீல கதிர்களின் அடர்த்தி மிகவும் அதிகமாக இருக்கும். விண்வெளியில் சுற்றிக் கொண்டிருக்கும் செயற்கைக்கோள்கள் இந்த கருநீல கதிர்கள் பாயும் பகுதிக்குள் நுழையும் போது செயலிழந்து விடுகிறது. அதே நேரத்தில் செயற்கைக்கோளுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுவதில்லை. இன்றைய ஆங்கில அறிவியல் தொழில்நுட்ப செயற்கைக்கோள்களால் கண்டறியப்படும் காரியின் கதிர்வீச்சை, கதிர்வீச்சுகள் மிகுதியாக விழும் நாட்களையும் கணக்கிட்டு அதற்கான நாளை சனி பெயர்ச்சி என்று அறிவிக்கும் தமிழர்களின் அறிவியல் திறமையை என்னவென்று சொல்வது? தமிழ் வழி கல்வி பயின்ற தமிழர்கள் செய்த செயலை ஆங்கில அறிவியல் தொழில்நுட்பத்தால் இன்றளவும் செய்யவும் முடியவில்லை, கண்டறியவும் இயலவில்லை. கடல் நடுவே ராமேஸ்வரம். கடலுக்கு நடுவே உள்ள ராமேஸ்வரம் தீவில் மலைகளோ பாறைகளோ கிடையாது. ராமேஸ்வரம் கோயில் 1500 ஆண்டுகள் பழமையானது. 1212 மிகப்பெரிய தூண்கள், 590 அடி நீளம், 435 அடி அகலம் கொண்ட உலகின் மிகப்பெரிய நடைமண்டபம் மற்றும் கற்கோயிலை எவ்வாறு உருவாக்கி இருக்க முடியும்? பெரும் பாறைகளை பாம்பனிலிருந்து கடற்கடந்து எவ்வாறு ராமேஸ்வரம் கொண்டு சென்றிருக்க முடியும் என்பதை ஆங்கிலம் பயின்ற அறிவாளிகள் கண்டறி சொல்லட்டும். தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோயில். கற்களே கிடைக்காத காவேரி சமவெளி பகுதியில் 66 மீட்டர் உயரம், 15 தளங்கள் கொண்ட தஞ்சாவூர் பெருவுடையார் கற்கோயிலை ராஜராஜ சோழன் எவ்வாறு கட்டினான் என்பது புரியாத புதிர். கோயிலின் கடைக்கால் வெறும் 5 அடி ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. புவியீர்ப்பு மையத்தை கண்டறிந்து அதற்கேற்ப வெற்றிட அமைப்பில் கட்டப்பட்ட அறிவியல் நுட்பம் கொண்டது. சுமார் 80,000 கிலோ எடை கொண்ட ஒற்றை கல்லை எவ்வாறு கோயிலின் உச்சியில் நிறுவியிருக்க முடியும்? பாறையின் மேல் வரும் அழுத்தம் குறித்த சோதனைகளை 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கண்டறிந்துள்ளனர். இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். மேலும் இது போல வரலாற்று செய்திகளை தெரிந்து கொள்ள பயாஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.